வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், RL Handicrafts, விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து அப்பனை, நந்தியை, ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை, ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இது திருமூலரோட திருமந்திரம். இன்னைக்கு நாம் சிவராத்திரி ஸ்பெஷலாக நிறைய சிவலிங்கங்களை பற்றியும் அதை மாதிரி நந்தியம்பெருமானை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பிரபஞ்சமே லிங்க வடிவில் காட்சி தர்றதா சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் இருக்கிறதுனால சிவனோட ஒன்றி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பை கொடுக்கறதும் இந்த சிவராத்திரி தான். திதிகளில் ரொம்ப விசேஷமானது திரியோதசி, சதுர்தசின்னு சொல்லுவாங்க. திரியோதசி அன்னைக்கு ரொம்ப உகந்த நாள், சதுர்தசி ஐயனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த ரெண்டும் கலந்து வரக்கூடிய சிவராத்திரி சிவசக்தியின் சொரூபமாகவே காட்சியளிக்கிறது. மகா பிரளய காலத்துக்கு அப்புறமா சிவனோட அம்பாள் ஒடுங்கி நின்ற நாளே இந்த சிவராத்திரி. அன்னை இந்த பிரபஞ்சத்தின் பெரும் சக்தி, ஐயன் இந்த பிரபஞ்ச பெருவழியே ஐயன் தான். ஸோ இரண்டு பேரும் இணைஞ்சு நம்மளுக்கு அருள் பாலிக்கிற சக்தி வாய்ந்த சிவராத்திரி நாளில் குலதெய்வ வழிபாடும் நம்ம பக்கம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். சிவராத்திரி நன்னாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நாம் கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் உடனே கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு நல்ல நாளில் நாமளும் நம்ம வீட்டுக்கு ஒரு சிவலிங்கம், நந்தி எல்லாம் வாங்கி வச்சு சிவபூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் நினைக்கலாம். ஸோ அதனால் உங்களோட பார்வைக்கு நம்மளோட விளக்கு கடையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், நந்தி இது எல்லாமே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. சிவராத்திரி சிறப்பு பதிவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த அற்புதமான நந்தியை. நந்தியம்பெருமான் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக முழுக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் மேலே சிவலிங்கம் நாகாபரணத்தோடு பாருங்களேன், சிவலிங்கம் இருக்குது நாகத்தோடு. அதை நந்தியம்பெருமான் முதுகில் சம்மந்த மாதிரி இருக்கிறாரு. இந்த நந்தியம்பெருமானோட ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வால் இப்போ எப்படி ஒரு ரியலாக ஒரு மாடு படுத்திருந்தால் அதோடய வால் எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட அந்த முடி கூட அவ்வளோ அழகாக அந்த கார்விங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவுமே சிவராத்திரிக்காக ஸ்பெஷலாகவே வர வச்சுருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் நந்தியம்பெருமானும் சிவனும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை வாங்குகிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்குற நந்தியம்பெருமான் மல்லிகார்ஜுனர்னு சொல்லுவாங்க. பின்னாடியே நந்தியம்பெருமானுக்கு மேலே 5 தலை நாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மல்லிகார்ஜுனான்னு தான் இதை சொல்லுவாங்க. நிறைய சைஸ் வாரியாக நிறைய சிவ நந்தி இருக்குது. இந்த நந்தியம்பெருமான் பார்த்திங்கன்னா பிரதோஷ வேளையில் சிவனை வந்து நேரடியாக பார்க்கக்கூடாது, அதாவது நந்தியம்பெருமானுக்கு பின்னாடி நின்று இந்த 2 கொம்புக்கு நடுவில் தான் நம்ம சிவலிங்கத்தை பார்க்கணும், சிவதரிசனம் இப்படி தான் பார்க்கணுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் 2 கொம்புகளுக்கு நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரியான ஒரு நந்தி, இதுவும் நல்ல பெரிய நந்தி. ஒரு பக்கம் நாகமும் இன்னொரு பக்கம் சிவலிங்கமும் இருக்குது. இதுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே நம்ம விளக்கு கடையில் இப்போது அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த நந்தியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை விட கொஞ்சம் பெரிய நந்தி. ஒரு கால் அழகா முன்னாடி மடிச்சு வச்சு இந்த நந்தியிலயும் பாத்தீங்கன்னா வால் இந்த பக்கமா வர்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த குட்டி நந்தியை கடையில பார்க்கறவங்க எல்லாரும் வாங்கிடுறாங்க. இந்த நந்தி வரும் எவ்வளவு அழகா வர்க் பண்ணிட்டு பாருங்க. இவ்ளோ குட்டியில வந்து அழகா பண்றது ரொம்ப சிரமம்தான். அதே மாதிரி அம்பாளும் ஐயனும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான பிரதோஷ தரிசனம் இது வந்து 3 இன்ச்சில கூட இருக்கு நம்மட்ட. இந்த சிவலிங்கம் பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். நான் எடுத்தே உங்களுக்கு காமிக்கிறேன். பிரம்மாண்டமா இருக்கும் அழகா. நாகாபரணம் சூடி அவ்வளோ அழகா இருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வில்வ இலை இருக்கிற மாதிரி ஹெட்ல இருக்கும். இந்த நாகாபரணத்தை நம்மளால கலட்டிக்கவும் முடியும். அபிஷேகம்லாம் பண்றோம்னா கலட்டி வச்சிட்டு கூட நம்ம க்ளீன் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. சிவனடியார்கள் இத பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி பஞ்சலோகத்தில் பெரிய சிவலிங்கம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கிறதுலையே குட்டி சிவலிங்கம் மினியேச்சர்னு சொல்லுவோம் சிவலிங்கம் நந்தி. உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன் எவ்வளோண்டு இருக்குன்னு பாருங்கள். இதுலேயே நாகாபரணத்தையோடய இருக்குது, நாகாபரணம் இல்லாமலும் இருக்குது. உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பாக்ஸில் வைக்கிறோம். அப்போ அது எவ்வளோ சின்னதாக இருக்கும்னு பாருங்கள். இது வந்து சிவலிங்கம் நந்தி மினியேச்சர்னு சொல்லுவோம். இதுவும் இப்போ நம்ம கடையில் இருக்குது. வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நாம் வேதங்களை இறை உருவமாகவே பார்க்குறோம். ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்குது. இந்த 4 வேதத்துக்கும் நடுநாயகமாக இருக்கிறது ஸ்ரீ யஜுர் வேத ஸ்ரீ ருத்ரம். இந்த யஜுர் வேத ஸ்ரீ ருத்ரத்திலையும் நடுவில் இருக்கக்கூடியது சிவன்ற மந்திரம். இந்த சிவ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொன்னாலே நம்ம 4 வேதத்தையும் ஓதுன பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். எல்லாராலையும் எளிதாக சொல்லக்கூடிய மந்திரம் சிவ மந்திரம். இதை இந்த சிவராத்திரி முழுக்க நாம் ஓதிக்கிட்டே இருக்கணும். சிவராத்திரி முழுக்க மட்டும் இல்லை, எப்போவுமே ஓதலாம். நாம் இந்த மனித பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற நன்மை தீமைக்கு எல்லாத்துக்குமே பலன் உண்டு. சிவராத்திரியில் இரவு முழுக்க மரத்து மேலே உட்கார்ந்திருந்த ஒரு குரங்கு, வில்வ மரத்து மேலே உட்கார்ந்திருந்த ஒரு குரங்கு வில்வ இலையை பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. கீழே சிவலிங்கம் இருக்குது அப்படின்றது கூட அதுக்கு தெரியாது. ஆனால் விடிஞ்சு சிவபெருமானே அவர் அந்த குரங்குக்கு காட்சி கொடுத்து அடுத்த பிறவியில் அதை முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க வைக்கிறார். தெரியாமல் செஞ்ச ஒரு வில்வ அர்ச்சனைக்கே சக்கரவர்த்தியாக ஒரு குரங்கு வந்து சக்கரவர்த்தியாக பிறக்குது அப்படின்னா நாம் கோவிலுக்கு போய் வில்வ அர்ச்சனை அன்னைக்கு பண்ணுறது அவ்வளவு விசேஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். நாம் சிவலிங்கத்துக்கு அன்னைக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுறது நமக்கு அவ்வளோ பெரிய புண்ணியத்தை அதுக்கான பலனையும் உடனே கொடுக்கும். இந்த மகா புண்ணிய காலமான மகா சிவராத்திரி அன்னைக்கு நாமளும் நம்ம வீட்டில் இந்த சிவலிங்க வழிபாடு கண்டிப்பாக செய்வோம். அனைவருக்கும் ஐயனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.